வெல்கம் டு பப்ஜி தமிழ் அடி சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஜியோல ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போறீங்க. சூப்பரான கேம்ல என்னன்னா ரொம்ப பெரிய கில் அதிகமா நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரொம்ப கம்மியான கில் தான், பட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. சோ அதனால தான் இந்த கேம்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்களும் பாத்தீங்கன்னா கனெக்ட் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. நானும் பாத்தீங்கன்னா இப்ப போறேன் ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கேப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோ போடாமலே இருந்தேன். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனெக்ட் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேம்ல வீடியோட வந்திருக்கேன். சோ இந்த கேம்ல ஃபுல்லா பாத்துட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வரைக்கும் நம்ம சேனல் பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டு உங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம நைட் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கோம். நேத்து என்னால பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா லைவ் வர முடியல, பட் இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா லைவ் டெய்லி பாத்தீங்கன்னா நைட் இருக்கும். சோ நைட் லைவ்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, 9 மணிக்கு இருக்கும். இப்ப நம்ம கேம் குள்ள போய் பாத்தீங்கன்னா கேம் பத்தி பேசுவோம். இப்ப நம்ம லேண்டர் கிடம் பாத்தீங்கன்னா ஓல்டு பேசன் தான். ஓல்டு பேசன் ஏகேம் கிடைச்சது, அதுக்கப்புறம் லேட் லேண்டிங்க ஒரு பைப்ல இறங்கினா போல அவரையும் பாத்தீங்கன்னா உடனே அடிச்சு பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு கேள்வி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெடியா உள்ள போய் தயாரா அடுத்த கண் எடுக்கிறது போயிட்டு இருக்கேன். கண் எடுக்கலாம் அங்கேயும் இங்கே ஓடிட்டு இருக்கு. என்னோட கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு கூட மாட்ட மாட்டேது. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பைப்ல வந்துட்டு அடி வாங்கி தப்பிச்சு உடையிருந்தான். நம்ம கேப்ல பூந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குள்ள பாத்தீங்கன்னா டோர் சாத்திர உள்ள போயிட்டான். சரி ஓகே, இவன் அடிச்சவன் நம்மளே அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு அனுப்புறான். அடிச்ச அடுத்த செகண்டுக்கே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவனோட சாவி அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஹெல்மெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த எனர்ஜி ட்ரிங்க் போட்டு லைஃப் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பொறுமையா வெயிட் பண்ணும். இந்த இடத்துல எவனோ வந்தானா பாட்டவ மாட்டுக்குள்ள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டா நம்ம வெயிட் பண்ண நேரம் ஒரு பைப்ல பாத்தீங்கன்னா வந்தான். அடி வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்திருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா இன்னொருத்த நாக் பண்ண அந்த நாக்கை பார்த்தீங்கன்னா நாக்கில் கன்ஃபார்ம் பண்ணி அந்த கீழே ஆட்டை போட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன். எவன்டா அது கண்ணு முன்னாடி நம்ம கீழே ஆட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் அடித்தவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வெயிட் பண்ணுறது அடிச்சில. சரி ஓகே மாப்பிள்ள, நீ எப்படி இந்த பக்கம் வருவே அப்போ உனே மச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளை அடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நான் வெயிட் பண்ணி அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வெயிட் பண்ணுறோன்னு தெரியாது. மின்ன அந்த பிளேயர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும் அதே மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா இவனு லூட் அடிக்க வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செது போயிட்டான். ஸோ இப்போ இவன்ட்டு போய் நம்ம லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மிஸ்டேக் பண்ணுறது நான் போயிட்டு இருந்தேன். போகல ஒரு தலாட்சி தலைவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சான். விசிறு நடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி லீஃப் போச்சு. கண்ணில் புல்லட் இல்லை, கண்ணு இல்லை. சோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பில்டிங் லேச்சதை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கிரவுண்ட் ஃபுளோர் தேடி பார்த்தேன். எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்கன் தான் கிடைச்சு. ஷாட்கன் எடுத்துட்டு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா சென்டர்ல பார்த்தீங்கன்னா பைசன் தாம்சன் கிடைச்சு. சரி ஓகே, இந்த ஷாட்கன் தூக்கி போட்டு பைசன் தாம்சன் எடுத்து கொஞ்சம் ஆட்டோ ஃபேரிங் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்ணை எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டஜ் இருக்க வெண்டஜ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறேன். ஹீல் பண்ணுற சேவன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பில்டிங்லேருந்து பைப்பில் இங்கே சென்டர் பில்டிங் வந்தாப்பில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரு புல்லட் கூட பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் ஆகல. சரி ஓகே, இந்த இடத்துல வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பில்டிங் இருந்து இன்னொரு சென்டர் பில்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பில்டிங் வந்துட்டேன். கரெக்டாக நம்ம வந்து நேரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு பேர் அடிச்சிருந்தாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி படுத்துட்டு இருக்க பைப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒருத்தன் இவன்ட் அடிவாங்கனால அவனை பார்த்தீங்கன்னா கிடக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் என்னன்னா இன்னொருத்த என்ன அடிக்கிற அதனால தான் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு நான் ஹீல் பண்ணுறேன். சரி ஓகே, டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேப்பில் கிடைப்பானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 11 கண்டனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்தான். அவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்பா பரவாயில்ல, டக்கு டக்கு டக்குன்னு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கில் கிடையாது. எப்படி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 15 கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து அந்த ரெண்டு பேர் அடிச்சோம்ல அந்த லூட் அடிக்க ஃப்ரெண்ட்ல ரிஜில் இருக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ தரத்தில் பார்த்தீங்கன்னா பைசனுக்கு புல்லட் அதிகமாக இருந்தாலுமே கூட நமக்கு M4 தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா M4 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து பைசனில் 50 புல்லட் அடிக்கிறது M4 20 புல்லட் அடிக்கிற சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டனை ரெண்டு பேரும் ஸ்கோடஸ் முன்னாடி போட்டு தரலாம் பார்த்தியா, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடஸுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் மசம் மசம் நட சுற்றிட்டு இருக்கேன், இதை போய் காட்டிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பு ஆகக்கூடாது அப்படின்ட்டு. பட் அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக ஸ்பீடு மட்டும் பண்ணிவிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கலாம்னு லூட் அடிக்க வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் லெஃப்ட்ல இருந்து ரிவீட் அடிச்சான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனை வந்து போட்டு தள்ளி ஆகணும், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இதே இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தில் தெரியவான அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இந்த சந்தில் அடிக்குள்ள வேற ஒருத்தர் நம்மளே ஏதோ ஒரு சந்தில் விட்டு அடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது, நம்ம பார்த்தீங்கன்னா சேஃபாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடஸ் பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்து இந்த ஜனல் ஓரமாக நின்றுட்டேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நின்னோடனே எனிமே ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அதை பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறது வந்து போர் அடிக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ரெண்டு பைப்பில் வந்தானுங்க. முடிஞ்ச அளவுக்கு M4 முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்ப்ரே வச்சேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செம்ம ஹீட்டு, ரெண்டாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தான். அவனையும் பார்த்தீங்கன்னா உடனே லெட்ஜ் அவனை நாக் பண்ணிவிட்டேன். நாக் பண்ணிட்டு அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்த கீழே ஆட்டை போட்டோம் மாதிரி நம்மளோட கீழே இன்னொரு ஆட்டை போட்டான். சரி ஓகே, நீ ஆட்டை போகிற இடம்னு சொல்லிட்டு உடனே அவனை பார்த்தி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவனை நாக் அவுட் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஏன்னா எவனையும் மிஸ் பண்ணுறேன், இந்த கிலும் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துலையே கண்டிப்பாக வந்து கடகடனு பேசினா பார்த்தீங்கன்னா வாயில குளர ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு எடுத்துட்டு மறுபடியும் பேசினா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டை குளர மாதிரி இருந்துச்சு, அப்படியே கட்டு எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு பேசிட்டு. அப்படியே இந்த பேசுறதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கோடஸில் பார்த்தீங்கன்னா ஏர் அடிக்கிறது வர மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சவுத்து பண்ணி நின்றுட்டு ஹீல் பண்ணிட்டு. ஸோ வாடி மாப்பிள்ள உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளேயர் வர மாதிரி தெரியல, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நார்மலாக அந்த சேனல் வர மாதிரி வந்துட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான்.
இவ்வளோ ஸ்பீடு பண்ணுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நேரம் நான் இந்த மாதிரி வந்து எந்த கேம் பிளேலையுமே ஒருத்தன் அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம்ஸ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பட் இந்த கேம் பிளேல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் அந்த ஒரு கில்லுக்காக. என்னை அவன் மேலே கையை வச்சுட்டா இவனை நான் அடிச்சு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உறுதியோட பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டைம் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோம்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் மேலேருந்து கீழே குதிச்சு லூட் அடிக்கலான்னு குதிச்சான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிச்சிட்டேன். ஆல்ரெடி அவன் அடிக்க வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இப்போ அடி வேறு வாங்கிட்டான். ஸோ அடி வாங்கிட்டு அவன் வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூட தலை காட்டில் மறுபடியும் அந்த சாங் அப்படியே ப்ளே பண்ண விட்டாதான் அந்த சங்கீத ஸ்வரங்களை போட்டுட்டு உட்கார வேண்டியதான். ஏன்னா நானும் மணிக்கணக்காக பார்த்தீங்கன்னா நீ வர வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சுட்டேன், அவனும் ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, யான் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோம். கடைசியில் ஒரு நம்பிக்கை நான் வச்சிருந்ததே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டானாலும் இந்த மிராடாவை எடுத்துகிட்டு கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். கடைசியில் அந்த பைபிள் அந்த மிராடாவை எடுத்துகிட்டு ஓடிட்டான். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இழிச்சான் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ரிஜில் இருந்திருக்கானது. அந்த ரிஜிலே அவன் இவனுக்காக தான் அவனும் வெயிட் பண்ணிருக்கிறான் போல. ரெண்டு பேருமே நாங்கள் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி கடைசியில் ரெண்டு பேருமே டுமி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபயர் பண்ணிட்டதில் ஓகே முன்னாடி இன்னொருத்தருக்கானே அவன் யோசிக்க நாங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்மள்ட்ட வேறு ஹீலிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இவங்க செத்தவங்க நிறைய புட்டி முன்னாடி இருக்குல்ல, இந்த புட்டியில் லூட் அடிச்சா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு உள்ளே போக முடியும். ஸோ அதை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா நானும் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா அந்த கண்டனுக்கு பின்னாடி இருக்க புட்டியில் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போய் லெஃப்ட்டில் இன்னொருத்தர் இருந்தாலும் அவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு லூட் அடிக்க போயிட்டு இருக்கேன். இப்படி போயிட்டு இருக்க எல்லா சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டே தான் போயிட்டுருக்கேன். எந்த கேப்பில் இருந்து அவன் எப்படி அடிப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருக்கேன். எனக்கு தாம்சன் போட தான் ஓரளவுக்கு நல்லா கிடச்சிருக்கு. பட் ஃபைவ் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கல. சரி ஓகே முன்னாடி இருக்க இந்த புட்டியில் பார்த்தீங்கன்னா தேர்ந்து நல்லா கிடச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிக்கிற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பயப்பில் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்ஃபோர் சைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடை கடகரை லூட் அடிச்சதில் பார்த்தீங்கன்னா லெமன் போட்டு அடிச்சதில் பார்த்தீங்கன்னா பயப்பில் நாக் ஆகிட்டான். இன்னும் டீம் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. சரி ஓகே இது வேறு இவன் சோலதாக இருக்கான்னு நினச்சா இன்னும் டீம் வேறு இருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்த ட்ரை பண்ணுறேன். டக்குனு பார்த்தீங்கன்னா உள்ள கூட அவசரத்தில் போக முடியல. அட பாவி என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் அழுத்துட்டேன். இவனோட டீம் பார்த்தீங்கன்னா அங்கே தோறதுல இருந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து. ஸோ ஓகே இது வேறையா இப்போ இவ்வளோ நேரம் இங்கே போகிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனுக்கு போகிறதுக்கு இவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த பில்டிங் சுற்றிட்டு போயிட்டு அவனை அடிச்சுட்டு அவன்கிட்ட தேவையான லூட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் வச்சுக்கிட்டே தான் போகிறேன். லெஃப்ட் சைடில் அப்படியே ரிஜில் அப்படி சுற்றிட்டு தான் போகிறேன். பட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை பார்த்துடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக போயிட்டு இருக்கேன். இந்த எம் ஃபோர் எனி டைம் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தானே அடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காட்ட மாட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேஃபாக போய் ப்ளே பண்ணிருக்கேன் அவ்வளோ பைபிளில். இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்துச்சு தான் போயிட்டு இருக்கேன். சரி ஓகே அவன் எப்படியா இருந்தாலும் ஓகே நம்ம கிட்ட தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துக்கலான்டா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த ரிஜ் வர வர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆள் இருக்க மாதிரியே தெரியல. சரி என்னடா ஆள் இல்லையா ஒன்று இல்லையா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடியோ வந்து ஸ்பீட் பண்ணி விட்றேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். கடைசியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை நின்றுச்சு. யாருன்னா நம்ம கார் ஸோ இந்த காரை வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காரன். இதுலேயும் ஃபியூல் இல்லை, மறுபடியும் ரெண்டாவது ஒரு அடி. எத்தனை அடி தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காத்துறதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜோன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து வில்லேஜுக்கு அந்தாண்ட போட்டிருக்கானுங்க. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரோடுக்கு முன்னாடி இருக்கேன். எப்போ வந்து எப்போ அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கின்றதுனால தான் இவ்வளோ அதிகம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஸ்பீட் பண்ணதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கணுன்றதுக்கானதே வந்திருக்கேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதை மலை கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கில்டிங்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கேன். ஜோன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் ஓடிட்டு இருந்தேன். நம்ம ஹீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சரி அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணேன். நல்ல ஹிட், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அடி வாங்கிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு போட்டு பைப்பில் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போன அந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா நின்றுட்டான் போய் நானும் பார்த்தீங்கன்னா உடவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். சரி ஓகே இது நமக்கு வேலைக்காவது இங்கே ஸ்ப்ரே பண்ணுறது என்னைக்கு நம்ம ஜோனுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போகலான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேட் போர்டு போட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். அவனு பார்த்தீங்கன்னா ஜோனு தான் போவேன், ஏன்னா அவனும் அவுட் ஆஃப் ஜோன் தான், நான் அவுட் ஆஃப் ஜோன் தான் முடிஞ்ச அளவுக்கு ஜோனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி என்ட்ரிக்கிறது ஒரே ஒரு எனர்ஜி டிங் தான். பெண்டஜில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் இருந்தால் கூட அந்த பில்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிருப்பேன். இந்த கேப்பில் ஒன்று உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே வச்சேன். பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அடிக்கவும் முடியல, ஜோன் பழி வாங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கார் வச்சிருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேனா மாட்டேன் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். கார் இருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மறக்காம இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்குறது பிடிச்சிருந்தானுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நைட்டில் இவ்வளோ மீட் பண்ணுவோம்.